ஹாய், நான் தான் உங்கள் பிரசாந்த் பேசுகிறேன். ஆதன் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ. அவங்க கன்னடத்தில் அவங்க என்ன வச்சுருந்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்களோட பேஸ்லேருந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம். டப்பிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நம்ம எழுதுனது கிடையாது. எழுதி டப்பிங் பண்ணுறதுங்கிறதுல ரைட்டராக உட்காந்து நம்ம இப்போ தான் இந்த அவதாரம். உயிர் அவங்க கொடுத்தாங்க, உடம்பு நம்ம கொடுத்தோம். வழக்கமாக எப்படி இருக்கும், ப்ரீ கிளைமாக்ஸ்னு சொல்லி ஒன்று போட்டு வேறு ஏதாச்சும் ஹீரோ உள்ளே போய் எப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருங்கிற விஷயம் இல்லாமல் அந்த டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவோட ஒரு விஷயம் வந்து அப்படி ட்ராவல் ஆகி போயிருக்கும். நம்ம வேலை பார்த்த படம் மக்கள் ரசிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதில் நிறைய இழந்திருக்கிறேன். நாம ஒரு படம் டைரக்ட் பண்ணி படம் மொக்கையாகி தேட்டரில் இதே மாதிரி உட்காந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் திட்டினானுங்க. என்னென்னா ஆக்சுவலாக நடுலஞ்சம் பக்கத்தில் நான் நடித்ததே விபத்து. இந்த பதில் எனக்கு நான் சொல்ல சரியாக தவறான்னு தெரியல. வெற்றி தோல்விங்கிறத விட நம்மளோட உழைப்புங்கிறது முக்கியம். ஆதன் தமிழில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஃபன் ஓவர்லோட வித் மீ முரளி. இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். இருந்தாலும் பிரம்மாண்டமான படத்துக்கு மிரட்டலான டைலாக் எழுதினவர் தான் இவருக்கு. இவரோட ஸ்டைலே ஓப்பனிங் கொடுத்தலாம். ஏராஜ்ண்ணே சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணே? எழுத்துக்கள் வந்து இப்ப பயங்கரமா இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? முதல் வணக்கம் குருவுக்கு. கண்டிப்பா அனைத்திற்கும் காரணம் கமல் சார். வேற எதுவும் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. ஒரே வார்த்தை கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் சொன்னாலே போதும். கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அண்ட் தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய படம் வந்து யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் அந்த வரிசையில இருந்தது. மாறி ஆகட்டும், இவ்வளோ படங்களுக்கு இடையில கேஜிஎஃப்ம் வருது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் உண்டாகிச்சு. இருந்தாலும் இப்போ அந்த டைலாக் அம்மா அம்மா கிட்ட பேசுகிற டைலாக் வந்து எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயும் இருக்குது. ரிங்டோன் எல்லாருமே அதான் வச்சுருக்காங்க. அது எப்படி அவ்வளோ ஃபீல் பண்ணி உங்களால் எழுத முடிஞ்சதுண்ணே? அவங்க கன்னடத்தில் அவங்க என்ன வச்சுருந்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்களோட பேஸ்லேருந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ முழுக்க முழுக்க இது வந்து என்னென்னா டைரக்டரோட கான்ட்ரிபியூஷன். ஏன்னா அவர் கதையில் வச்சுருந்த விஷயமே என்னென்னா அம்மா அந்த சென்டிமெண்ட், அவன் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எதுவுமே இல்லாமல் பணம் மட்டுமே குறிக்கோள் வர ஒரே காரணம் என்ன, அம்மா பட்ட கஷ்டம், அம்மா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவள்கிட்ட வாங்கின சத்தியம். ஸோ அந்த சென்டிமெண்ட் ரொம்ப டெப்த்தாக இருந்தது. ஸோ அப்போ அதில் தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால வந்து வரும்பொழுது அவங்க அதை ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும்பொழுது அப்போ நமக்கு அதுக்கு வார்த்தை கொடுக்குறது தானே நம்மளோடது. உயிர் அவங்க கொடுத்தாங்க, உடம்பு நம்ம கொடுத்தோம், அவ்வளோதானே தவிர அது அந்த என்ன அது கதை அவங்க அவரோட ஸ்க்ரீன் பிளேல அவரோட கதையில முக்கியமான அம்சம் அது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது தானாக கேட்டுரும். அது நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இழுத்து செல்லுது அது. அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா அம்மா சென்ட் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் இருக்கும். தாய் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு போராளி, தன்னோட இயலாமை ஒன்று இருக்கும். இதில் தன்னோட பிள்ளை நல்லா வரணும், அப்போ பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்போம். அதற்கான வழிகளையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தனியாக போனியா? கூட்டத்தில் போயேன். போவாது தனியாக போ. ஓகேவா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ சாகும்போது பெரிய ஆளாக சாகணும். இது அந்த கேரக்டர் அந்த கதையை அடுத்த கட்டத்திற்கு. ஏன்னா இவன் ஏன் இவ்வளோ போராடுறான், எந்த இலக்குமே இருக்காது அந்த ஹீரோவுக்கு வந்து. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படப்படி பார்த்தீங்கன்னா அந்த இலக்குங்கிறது எதுவுமே இருக்காது. ஏன் அவன் ரவுடியாக இருக்கிறான், எதுக்கு அவன் நல்லவனா கெட்டவனா, பல விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்தா இருக்கிற ஒரே விஷயம் அம்மா என்ன சொன்னால் அதை நான் செய்கிறேன். அதான் அவன் மக்களை காப்பாற்றவன் தானா? கிடையாது. இல்லை. எதுக்காக அவன் போய் அந்த அந்த கர்டனுங்கிற கேரக்டர் அடிக்கிறான் அப்படிங்கிறது தான் தெரியாது. ஆனால் ஒரே விஷயம் அம்மா சொன்னான். அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் இருக்கும்பொழுது நம்ம அதை நோக்கி இழுத்துட்டு போயிடுவது. ஸோ ஒரு படத்துக்கான விஷயங்கள் திரைக்கதையும் சரி வசனங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நம்மளை இழுத்துட்டு போகும். அது எனக்கு என்ன தேவைங்கிறத கேட்கும், அது கேட்டுச்சு, அதனால் அது வந்துச்சு. ஏன்னா இப்போது நான் மோஸ்ட்லி வந்து ஊர்லேருந்து நிறைய பேர் சென்னைக்கு வந்து இங்கே அவங்களோட நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஓடிட்டுருக்காங்க பணத்துக்காக. இப்போது இந்த டைமில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க கூட அவங்களுக்கு டைம் இருக்குது, ஸ்டேட்டஸ் பார்க்கறது கூட டைம் இருக்குது. அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துக்கும் இதுதான் இருக்குது, அந்த வழி இருக்குது. அதுதான் கிடையாது, பணம் அப்படிங்கிற தேவை இருக்குது இல்லையா. ஸோ ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு வந்து பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதுதான் காரணமாக இருக்கணும். அடுத்தது என்றைக்குமே நமக்கு அம்மா சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப பலமான ஒரு விஷயம், யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது. ஏன்னா பசி, தாய்மை இதெல்லாம் வந்து என்றைக்காக இருந்தாலும்
எல்லாம் பழசு தான் நம்ம எழுதுனது, புதுசாக எழுதியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த சூழலுக்கு இது வரும்பொழுது அது நமக்கு புதுசாக இருக்கும், அதுதான். ஸோ அந்த கதைக்கு தேவைப்பட்டது அது வரும்பொழுது. அதனால அம்மாவோட எல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காகவும் இருக்கும். அந்த அம்மா வந்து உடம்பு இல்லாமல் இருக்கும், ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அந்த வார்த்தைகள், அவங்களோட வார்த்தைகள், கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும் ரொம்ப. அது எப்படின்னா அந்த கதையை நகர்த்தி போகிறதே அந்த அம்மா தான். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை தனி ஒரு மனிதனாக போய் அடிக்கிறான் அப்படின்னா கூட்டத்தோட போய் அதை தனியாக போய் அடின்னு சொன்ன அம்மா சொன்ன அந்த வார்த்தை இதை நாங்கள் எல்லாத்துலேயுமே எழுதியிருப்போம். அம்மா சொன்ன வார்த்தை சத்தியம். ஸோ பாடல்கள் இல்லையாது அது அந்த தாய்க்கும் மகனுக்குமான உறவு இருக்கலாம், அந்த சென்டிமெண்ட். இதோட ஒரு பெரிய நமக்கு பார்த்து ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும், அது இல்லை. அது ஒரு செம்ம சென்டிமெண்ட்டான விஷயம் அது உள்ள டேரக்டரில் வச்சிருப்பார். அந்த ட்ராவல் போகும்போது நமக்கு என்னென்னா அங்கே களம் இருக்கும்போது நம்ம விளையாடுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த களத்தை வந்து அவருக்கு கொடுக்கும்பொழுது தான் இப்போ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக அவங்க வச்சுருந்தபோது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. ஏன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் விஐபி, இந்த மாதிரி தொடர்ந்து அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே பயங்கர சக்ஸஸ். ஆனால் வந்து அவங்க ஜானரே அப்படிதான் எடுத்திருப்பாங்க, ஆனால் இவர் வந்து பெரிய ஆக்ஷன் படம். வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுதான் அந்த வித்தியாசம். ஒரு பெரிய மாஸ் ஆக்ஷனை வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் பேஸில் வச்சுட்டு ஆனால் அது அங்கங்கே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி போ ஓடுறா அப்படிங்கும்போது அவன் ஓடுறதும் அந்த சொல்கிற டைலாக் இருக்குல்ல, உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கிற தைரியத்தை விட 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிற தைரியம் உலகையே ஜெயித்து உலகத்தை ஜெயிக்க வைக்குங்கிற விஷயம்லாம் அந்த அந்த எமோஷனில் வந்து ஒரு புதுசாக கொண்டு வந்த விஷயங்கள். வழக்கமாக எப்படி இருக்கும் ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லி ஒன்று போட்டு வேறு ஏதாச்சும் ஹீரோ உள்ளே போய் எப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருங்கிற விஷயம் இல்லாமல் இதில் அவர் டைரக்டர் பண்ண ரொம்ப மிக அற்புதமான விஷயம்னா அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவோட ஒரு விஷயம் வந்து அது ட்ராவல் ஆகி போகும். ஸோ அது ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயம் அது. ஸோ அவர் எடுத்த அட்டம்ப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு சரண ஒரு ரீசனபுள் அமௌண்ட். அம்மா சொன்னால் வெட்டினானா தேட்டரில் கிளாஸ். ஈவன் டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, என்னடா ஹீரோ போய் இவ்வளோ தூரம் அடித்து பிரித்து மேஞ்ச ஒரு கேரக்டர் உள்ளே போய் வருது அப்படின்னு இருக்கும்போது அவர் டேரக்டர் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுவார். அடுத்து இந்த வருஷம் பார்க்கும்போது அப்படி நமக்கே எழுந்திரிச்சு உட்கார தோணுச்சு செம. ஸோ தேட்டரில் நான் எதிர்ப்பு பார்த்தேன், கிளாப்ஸுங்கும்பொழுது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். உண்மையாக அது வந்து என்ன விலை கொடுத்தாலும் அது கிடைக்காது. நம்ம வேலை பார்த்த படம் மக்கள் ரசிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதில் நிறைய இழந்திருக்கிறேன். நாம ஒரு படம் டைரக்ட் பண்ணி படம் மொக்கையாகி தேட்டரில் இதே மாதிரி உட்காந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் திட்டினானுங்க, அப்போ வந்து வலி இருக்கு இல்லையா, அது இதில் வந்து சந்தோஷமாக மாற்றுனுச்சு. தாண்டி வரும் தானே கடந்து வரும் பாதைகள்னு சொல்லும்பொழுது இதில் இந்த அம்மாங்கிற விஷயம் வந்து அதுதான் அதில் ப்ளஸ். இந்த படத்தோட மிக மிக முக்கியமான விஷயம் வேறு எல்லா படங்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட். அம்மா சென்டிமெண்ட் அதுவும் நீங்கள் எழுதின அந்த டைலாக்குக்கும் ஒரு ஹம்மிங்கான அந்த ஒரு மியூசிக் டேரக்டர் உண்மையில் ஏதாவது அப்படின்னா நமக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சராசரி ரசிக்கலாம். நான் முத முதல்ல சாங்கை கேட்கும் பொழுது இந்த சாங் ஹிட்டு சொல்லிட்டீங்க, அது கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சின்ன வருத்தனை இதை தனியாக நான் வந்து ஒரு சாங்காக போடுவோன்னே டேரக்டர் ஒத்துக்க மாட்டேன், அவருக்கு எனக்கு பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. அவர் இல்லைலாம் ஆறாவில் தான் வைப்பேன், பேக்ரவுண்டில் தான் ஸ்கோரில் தான் வைப்பேன். நான் சொன்னேன் சார் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வைக்கலாம், சாங் தனியாக ஆல்பமுக்கு பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அந்த கடைசி நேர பிரச்சனைகள் என்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கும்பொழுது நமக்கு அது மிஸ் ஆனிச்சு. இல்லாட்டி அது சாங்காக ஒரு ஃபுல் சாங்காக வந்தது ஏன்னா இப்போ உங்களுக்கு பிட் சாங்காக தான் இருக்கும் அது, அது பிட் சாங்காக இருக்கும்போதே இவ்வளோ இருக்கும்போது ஃபுல் சாங்காக இருந்ததுன்னா இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும், ஹிட் ஆகிருக்கும் அம்மாக்கள் சாங்கில் டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல. ஆமாம், அது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஓகே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை கடைசி அந்த பண்ண முடியாமல் போனது இது சில விஷயங்கள் தட்டி போகல. ஆனால் அதை தாண்டி படம் பெரிய அளவில் பேசப்பட்டது, இதுவும் ஒரு அடுத்த ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அந்த இதில் கொஞ்சம் நமக்கு சின்ன ஒரு சோர்வு தான், ஆஹா இது சாங்காக வந்திருந்தால் ஒரு திருப்தி இல்லையா. இந்நேரம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெண்டில் அதுவும் இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஆமாம், இந்த டைலாக்ஸ் மாதிரி அந்த பாடல் சாங்கும் தனியாகவே இருந்து தனியாக வந்து நின்றுட்டு இருந்திருக்கும். எங்களுக்குமே ஒரு வருத்தம் இருந்ததுண்ணே, ஏன்னா வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அது மட்டும். அந்த படத்தில் அண்ணனாக பார்த்துட்டு அவ்வளோ உடன்பிறந்த சகோதரர் மாதிரி அவ்வளோ கேஷுவலாக எடுத்துப்பீங்க நீங்களும் விஜய் சேதுபதி அண்ணனும். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த படம் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சிங்கிள் அப்பியன்ஸாக இருந்தீங்கன்னா அதாவது என்னென்னா ஆக்சுவலாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடித்ததே விபத்து. ஏன்னா அது நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. ஓகே ஓகேங்களா, லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பாலாஜி வந்து என்ன சொன்னப்பல அதை நான் அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணும், நிறைய ஆடிஷன் பண்ணாலும் திருப்தியாக வரல. எனக்கு என்னென்னா வேலைகள் நிறையா போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ நம்ம நடிக்க போனோம்னா வேலை பார்க்குறது கஷ்டம் அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கான எல்லா விஷயமும் சின்ன பட்ஜெட்டு முதன்முறையாக அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஃபைனல் எடுத்த படம் அது,
ஸோ இப்போ பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் முடியாதுங்கும் பொழுது வழக்கடையாக நடிக்கணும் அப்படின்னா கூட அதாவது எப்படின்னா எந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் நேராக போனது போயிட்டு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி இந்த கல்யாண சீனு அந்த அழுதுகிட்டு வரும் பார்த்திங்களா அந்த சீனு எப்படி வேணும்னு கேட்டேன் இப்படி வேணும்னா கூட பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்குள்ளே எடுக்கிற சீன் எடுத்தோம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஓவரால் பார்க்கும்போது அதில் என்ன பண்ணிச்சுன்னா அந்த கிளைமேக்ஸ் இருக்கலாம் எண்டில் திட்டுறது தான் அது வந்து பெரிய சென்சேஷனாக விஷயம். அது இருந்ததுனால தான் இந்த நாகராஜன் அங்கே நின்னார் இல்லாட்டி நாகராஜன் மறைஞ்சு போயிருப்பார். எவன்டாவா கொஞ்சம் வெக்கம் சொல்லி சொன்னீங்களேன்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த டயலாக் மாடலேஷன் சொல்லும்பொழுது தேட்டரில் அவ்வளோ ஒரு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அந்த எண்டு தான் அந்த கேரக்டரை நிற்க வச்சது. அது நடந்தது விபத்து, அது நம்ம நடிக்கணும் அப்படின்னு பண்ணி பண்ணல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வெற்றி விழா போகும்போது நானும் பாலாஜி பேசியிருந்தது தான் நம்மளே எதுவும் நினைக்கல ஏதோ ஒரு இதில் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணோம் அது ஹிட் ஆகிடுச்சு அவ்வளோதான். அதில் ஒருத்தர் மற்றபடி அதில் ஒரு பெரிய பின்புலம் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை. எனக்கும் வந்து அந்த தேடலை நான் இல்லை நம்ம நடிகனாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு படம் வந்து நாலு போலீஸ் நல்லா இருந்தவர் அதுவும் நம்ம பேனர் படம் தான். அது என்னென்னா நம்ம பேனர் படம் ஒரு சௌரியம் கொஞ்சம் இல்லை நம்ம முடியலனா கூட தப்பு பண்ணால் கூட ஏ நம்மளே பார்த்து திருத்திக்கலாம். ஸோ அது அடுத்தது ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக அப்படி தான் பண்ணமே தவிர அதை நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக நினச்சி நம்ம பண்ணலை. நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் மட்டும் இல்லை நான் ஃபேன்ஸுண்ணா ஓகேங்களா உங்களோட ஃபேன்ஸு அந்த ஹியூமரில் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு அடுத்தடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா. ஏன்னா உங்கள் டீம் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கணும் பாலாஜன் ஆகட்டும் பக்ஸ் ஆகட்டும் அண்ட் வந்து விஜய் சேதுபதியன் ஆகட்டும் அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் அங்கே வச்ச புள்ளி எல்லாருக்குமே ட்ரேட்மார்க்காக எவ்வளோ பெருசு உங்களோட வளர்ச்சி பார்த்துட்டுருக்கப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட டைலாக் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க. பார்ட் சாப்டர் டூ வந்து ரெடி ஆகிடுச்சிங்களா இல்லைங்களா எங்களுக்கு அதோட உண்மை எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. 40% ஏன்னா அது ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் நாங்கள் சொல்லலாம். கதை கேரக்டர் வந்து கதையில் முன்னாடி போயிட்டது பின்னாடி போயிட்டது அந்த பெரிய கேங்ஸ்டராக வருவார் இல்லைங்களா. ஆமாம் அதெல்லாம் பார்ட் டூவில் இருந்த விஷயங்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடைசி நேரத்தில் அதுலேருந்து இந்த இங்கே வந்த ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு 40% வந்து அவங்க ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. அடுத்து மீதி விஷயங்களுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணுவீங்களா டீம்? நாளைக்கு போகிறேன். நாளைக்கு போகிறேன். அப்போ அந்த மாஸ் சீன்லாம் வைக்கிறப்போ நீங்கள் ஏதாவது தமிழ் ஆடியன்ஸுக்குலாம் இது ஒத்து வராது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை பாஸ். அதாவது என்னென்னா நமக்கு எனக்கு இதில் வந்து சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்பொழுது எப்படின்னா அதுக்கான கேள்விகள் இல்லாமல் தான் அந்த பண்ணியிருந்தார். ஸோ எப்படின்னா அந்த டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த படத்தோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் என்னென்னா அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்காது விஷுவல்ஸ் மேக்ஸிமம் வந்து டைலாக்ஸ் இருக்காது இல்லை வாய்ஸ் ஓவர்ஸில் கதை சொல்லிட்டு போவாப்பில் ஷார்ட்ஸ் டக் 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 டக்னு கட் ஆகும். ஸோ நிறையா எடுப்பாப்பில் எடுத்துகிட்டு அவர் எடிட் டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணுறது நிறையா இருக்கும். எடிட்டர் தான் பாவன்றீங்க இல்லை அவரே தான் எடிட்டர் அவரே? ஆமாம் சூப்பர். அது வந்து இல்லை ஆக்சுவலாக எடிட்டர் இருக்கிறாங்க பட் அதில் ரொம்ப இதுவாக இருப்பாப்பில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டைலிஷான நரேஷனாக இருக்கும். வாய்ஸ் ஓவரில் போகிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதில் பண்ணிகிட்ருப்பார். இன்ஃபேக்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது பண்ணேன். பண்ணும்பொழுது பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு பண்ணலாமான்னு. ஏன்னா டப்பிங் நம்ம அதாவது எப்படின்னா டப்பிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம எழுதுனது கிடையாது. எழுதி டப்பிங் பண்ணுறதுங்கிறதுல ரைட்டராக உட்காந்து நம்ம இப்போ தான் இந்த அவதாரம் அதனால் வந்து புதுசாக ஒன்று எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். யோசிக்கும் பொழுது சரி ரைட் ஓகே பண்ணுவோம். ஆனால் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் பார்த்தா ஏன்னா இனிஷியல் பார்த்திங்கன்னா சீன்ஸ் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழப்பங்கள் இந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஃபைனல் எப்போனா அந்த படத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறதே எப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட் வாய்ஸ் ஓவர்ஸ் நமக்கு போட்டதுக்கப்புறம் அனந்தநாக் சார் கேரக்டர் நிழல் சார் பேசியிருப்பார். அது முடியும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த படத்தோட கம்ப்ளீட்டான விஷயங்கள் எல்லாமே புரியப்பட்டது. ஸோ நம்ம ஒரு பெரிய வேலையை முடித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்போ தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். லாக் பர்சன் இருக்காது. அப்டேட் இல்லை சேஞ்சஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு முழுமை வர்றதுங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதனால் இதெல்லாம் முழுக்க முழுக்க டைரக்டரோட ஒர்க் பாஸ். நம்ம எப்படின்னு சொன்னால் அவங்க உயிர் கொடுப்பாங்க நம்ம சட்டத்தை போடுற வேலை ஓகேங்களா. அதுதான் உண்மை. இப்போ வந்து படம் ஃபஸ்ட்டு பார்ட் பயங்கர ஹிட்டாக இருக்குது. படத்தை பற்றி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். அமரேந்திர பாகுபலி ஆகி நான் அப்படின்னு சொன்னோமே அந்த கிளாப் தட்டி அப்படியே பாகுபலியில் எல்லாமே செதறும் அந்த ஒரு சீன் மாதிரியே கேஜிஎஃப்ல வந்து அவருக்கு யாஷுக்கு வந்து ஒரு சீன் வச்சுருந்தது. ரெண்டு கம்பேர் பண்ணி நிறைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்துச்சேன்னா அது அந்த சீனை மைண்டில் வச்சு தான் எழுதியிருப்பாங்களா? குவஸ்டின் மார்க். இல்லை அதாவது எப்படின்னா இது வந்து எப்படின்னா எப்படி சொல்றது இரண்டு மலர்கள் ரெண்டு மலர் தான். ஆ ஓகே சரிங்களா. அதனால இதை கம்பேர் பண்ண தோணலை எனக்கு. ஏன்னா அது ஒரு ஜானர் இது ஒரு ஜானர்.
ஸோ நம்ம போய் பாகுபலியோட இந்த படத்தை போய் கம்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து அவர் வேற ஒரு பகுதியில் எடுத்துகிட்டு போயிருந்தார். அந்த டோனுங்கிறதும் அதோட உழைப்பு அதோட தாக்கம் எல்லாமே அது வேறு மாதிரியான ஒரு விஷயம், இது வேறு மாதிரியான விஷயம். இதை வந்து சினிமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதுக்கும் இதுக்கான தொடர்போ இல்லை ஒப்பிட்டு பார்த்தல் இதுங்கிறது வந்து தப்பான விஷயம். இரண்டுமே கடினமான உழைப்பு, இரண்டுமே மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கு. அதையும் நம்ம பாராட்டாமல் நம்ம போய் ஏன் அதை போய் வந்துட்டு இதனால இதுவா இதனால இதுவான்னு நம்ம ஏன் கேட்கணும்? ஓகே ஓகே. இப்போ படத்தை பற்றி நிறைய பேசிட்டோம், இப்போ உங்களை பற்றி பேசிக்கணும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அப்பியரன்ஸாக பார்த்துருக்கோம். ஸோ வந்து டீமே வந்து பயங்கர வளர்ச்சி உங்களுக்கும். இப்போ விஜய் சேதுபதி ஆனால் சூப்பர் டிலக்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்க? ஆக்சுவலாக எப்படின்னா சொல்லணும்னா அந்த லியோஷன் அவங்க தான் அந்த படத்தை எடுத்தது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதுக்கு முன்னாடி ஆயில் ட்ரகன் ஒரு படம் பண்ணோம், அது என்னோடய டைரக்ஷனு. நானும் ஒரு லியோஷன் ராஜ்கு ரெண்டு பேரும் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அந்த படம் லாஸ்ட். அந்த படத்தோட வரலாறு என்னென்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மூவி. கமல் சார் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் பண்ணார், நான் ஆயில் ட்ரகன் பண்ணேன். டிஜிட்டல் அவுட் எடுத்த முதல் படமாக தான், அதுக்கு முன்னாடி டிஜிபிட்டா இப்படி தான் வந்திருக்குமே தவிர முதல் முதல்ல டிஜிட்டல் அவுட் எடுத்து டெஸ்ட் பண்ணது நம்ம அதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியாது. அது பதிவு பண்ணணும், ஏன்னா இப்போ தான் பதிவு பண்ணணும், முன்னாடி சொன்னால் யாரும் கண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஆதாரப்பூர்வமாகவும் இருக்குது, ஏன்னா நீங்கள் அதுவும் நம்மள்ட்ட இருக்குது, இல்லை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த முயற்சி எடுக்கும் பொழுது அது ஒரு கிராஸ் ஓவர் மூவி, அதாவது அது கமர்ஷியலும் இல்லாமல் அந்த டெஸ்டிங்காக எடுத்தது. நான் தேட்டர் ரிலீஸ்க்கு நம்ம வர ஒரு சூழல் வந்தோம், வரும்போது நமக்கு லாஸ் ஆனிச்சு. ஸோ நஷ்டம் அப்படிங்கும்போது நம்ம தாங்குற அளவுக்கான ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரல, நான் நம்ம ஒரு சாரசரியான ஒரு ஒரு நார்மல் நார்மல் ஃபேமிலி ஃபேமிலி தான் வந்தோம். பட் கொஞ்சம் அவசரப்பட்டு காசை போட்டு என்னடா போடுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது நண்பர் வந்து இல்லை இல்லை நான் விடமாட்டேன், திருப்பி நான் படம் பண்ணுவேன், ஏன்னா அவங்க அப்பா ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது சரி ரைட் ஓகே அப்படின்னா. ஆக்சுவலாக அந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் ஒரு 6 மாதமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பாலாஜி தாமதன் விஜய் சேதுபதி பிரேமும் அந்த டீம் அது. இவர் யோசிச்சுட்டு இருந்தாலும் கூப்பிட்டு இல்லை பண்ணி கொஞ்சம் இருந்துன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா இன்றைக்கி அவங்க அவங்க பெரியால் அன்றைக்கி எல்லாருமே புதுசாக இருந்தவங்க. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா கமல் சார்ட்லேருந்து வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தோம், நம்ம அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நம்மளை அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டார், நம்ம சீனியர் நம்ம சீனியர் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டு கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க. அப்போ தான் என்னென்னா ப்ரொடக்ஷனில் ஏன்னா ஆயில் ரகை நானே ப்ரொடக்ஷன் பார்த்ததுனால இது எல்லாமே கமல் சார் அவர் அவரோட காமன் இருந்ததுனால தான், அவரோட யூனிவர்சிட்டியிலிருந்ததுனால தான் நல்லா இதெல்லாம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அங்கே பார்த்து வளர்க்குறது தான் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஒரு சின்ன பட்ஜெட் படம் 5D. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஜிட்டலில் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுனால இதை தைரியமாக நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து பிரேமை நீங்கள் பாராட்டியே ஆகணும், இந்த இன்றைக்கி 96 ஆகுதுல எனக்கு அப்போவே தெரியும் அன்றைக்கி 5D படம் பண்ணுங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சரி ஆமாம் கண்டிப்பாக ஓகேங்களா. ஏன்னா நான் பார்த்தேன் என் படத்துக்கு வந்து அது வேண்டாம் பல பேரை மீட் பண்ணி இது பண்ணி கடைசியாக நான் ஒரு எப்படி முடித்தேன்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த தைரியத்தை வந்து உண்மையிலே பாராட்டணும். பண்ணும்போது அவர் விஜய் சேதுபதிக்கும் இது ஃபைனலில் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து என்னென்னா அது ஒரு ஒரு அவங்க எப்படின்னா இதை மாதிரி தான் இந்த இவங்க டீம் மாதிரி தான் அவங்களும் எப்பொழுதும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அதிலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறதுங்கிறது ப்ரொடியூசர் சைடில் அவருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம சரி ரைட் ஓகே டன் அப்படின்னு வரும்போது நம்மளோட பணியை நம்ம தெளிவாக பண்ணோம், என்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணுமோ அதை தெளிவாக முடிச்சு கொடுக்குற வேலைகள் பண்ணிவிட்டு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தது. அதுலேருந்து தொடர்ந்துட்டுருக்கு தொடர்ந்துட்டு உலகநாயகன் அவர் கூட நீங்கள் அவருக்கு எந்த மைண்ட் செட்டில் இருப்பார்? நான் எப்போவுமே அவர் சாந்தமாக இருப்பார் இல்லை எப்பவுமே ஒரு டென்ஷன் மாதிரி எந்த மூடில் இருப்பார் அவர்? இயல்பாக இருப்பார், எங்கே கோவம் அவர் மாதிரி பேசுகிறீங்க கோவப்படுவார், எங்கே அன்பாக இருக்குமோ அங்கே அன்பாக இருப்பார். அதாவது எப்படின்னா ஒரு அற்புதமான உணர்வு அவர்கிட்ட வேலை பார்த்தது. அந்த நேரத்தில் டென்ஷன் இருக்கும், ஏன்னா வேலை பார்க்கணும்னு சொன்னால் கோவம் வரும்ல, அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம ஒழுங்காக வேலை பார்க்கணும், அது பார்க்கலாம் அங்கே அவர்கிட்ட நிற்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படி வெளியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பாடம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எனக்கு கூப்பிட்டு நான் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா காரணம் அவர் தான். நீ பிறந்த கதையை சொல்லுன்னா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, என் தாய்கிட்ட வந்து நான் எப்படி வந்து உள்ள கருவில் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, நான் உருவானேன். ஸோ அந்த தாய் அது, அதனால் அவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணுமா? இல்லை நான் இவ்வளோ விஷயங்கள் அவர் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்காரு, எது எந்த விஷயம் இப்போ நிறைய புக்ஸா இல்லை எப்படி ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறாரு? ஐயோ கடினமான உழைப்பாளிங்க, நிறையா படிப்பார், நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் பேசுவார். ஆமாண்ணா அதுதான் எங்களுக்கு குவஸ்டின் மார்க் இன்னும் இருக்குது. அவர் வந்து எப்படின்னா அது படிக்கிறது, அது இல்லாட்டி இப்படி இருக்க முடியாது. அதேமாதிரி அவரோட ஆங்கில பழமை அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அதாவது சொன்னேன் அவர் எப்படின்னா
அது ஒரு அவர் எப்படின்னா ஒரு அதான் சொல்லணும், அவர் சினிமாவுக்காக படைக்கப்பட்டவர். இப்போ இன்னும் அடுத்த கட்டமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்காக படைக்கப்பட்டவர். அவரோட அரசியலை வந்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எப்படின்னா பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் வேணும். ஸோ அந்த மாற்றத்துக்கான அடுத்த விஷயத்தில் இறங்குற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா, அது எப்படின்னா அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் எவ்வளோ டெக்னாலஜி என்னமோ எல்லாமே புதுசு புதுசாக கொண்டு வந்ததும் அவர் தான். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்னென்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம், எல்லோரும் ஐயோ சினிமா விட்டு இது இல்லை மக்களுக்கு தேவை இந்த சூழலில் இன்ன இதில் ஒரு மக்களுக்கு தேவைங்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து என்ன அவர்கிட்ட இருந்து நான் பார்த்துவேன் அவர் என்ன மாதிரி அவரோட அவரோட அடுத்த கட்டத்துக்கு அது எல்லாமே அவரோட தாட்ஸ் எல்லாமே என்னமோ ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற விஷயம் நலன் நோக்கியே இருக்கும். அதனால் அரசியல்னு ஒரு புதுமையாக தான் பண்ணுவார் அவர். இப்போ வழக்கமாக பண்ணுற அரசியல் அவர்கிட்ட இருக்காது, நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டே தெரியுது. பட் என்னென்னா ஒரு மாற்றம் இருக்கட்டுமே, நான் பார்த்து நான் அதை வந்து உரிமையோட சொல்ல முடியும். என்னை வளர்த்த ஒரு நல்ல மனிதர் ஓகேவா, அவர் மக்களையும் நல்லா தான் வளர்ப்பார். ஏன்னா எனக்கு எந்த பேக்ட்ராப்பும் கிடையாது, எனக்கு அதுக்கு முன்னாடி அவரோட அருமை அவரோட அறிமுகமோ எதுவுமே கிடையாது. ஒரு மைம் ஒன்று பண்ணேன், அதை பார்த்தார், நல்லா இருந்ததும் கூப்பிட்டு பாருனார். என்ன அப்படிங்கும் சினிமா அப்படிங்கும் பொழுது வந்து சேர்ந்துக்கோன்னு சொன்னார். நான் முதல்ல ஷூட்டிங் பார்த்தது ஹேராம் படம் தான். அதில் வந்து எப்படி எதுனா அவர் தெரில எனக்கு, அதாவது எப்படின்னா அது ஒரு வாழ்க்கை அது அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனால் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன், என்னை வந்து செதுக்கிட்டே இருந்தாருங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஏதோ வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு இருந்ததே தவிர, ஆனால் நம்மளை எந்த அளவுக்கு அவர் வந்து உருவாக்கியிருக்காருங்கிறது வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு. அதனால் எப்படின்னா வார்த்தைகளே இல்லை அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனலான விஷயம் அது. ஸோ இப்போ சந்தோஷமான விஷயம் வந்து அரசியல் வந்தது, அதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது எப்படின்னா எனக்கு ஒரு வழி கிடைச்சதில்ல, அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்ல, வழி கிடைக்கும். நீங்கள் இப்போது எலெக்ஷன் பற்றி, அதாவது அவரோட அரசியல் வாழ்க்கையை பேசுனால ஒரே ஒரு கொஸ்டின் பட்டு அதை பற்றி கேட்டுக்கிறேன். நான் இப்போ இருக்க காம்படிஷனில் கமலஹாசன் சார் அப்படின்றவர் இப்போது எவ்வளோ நாள் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவர் வின் பண்ணுவார் அப்படின்ற ஒரு, அதாவது இந்த பதில் எனக்கு நான் சொல்ல சரியாக தவறான்னு தெரியல. வெற்றி தோல்விங்கிறத விட நம்மளோட உழைப்புங்கிறது முக்கியம், நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முக்கியம் சரிங்களா. அவர் நான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் அவர் எனக்கு தெரிஞ்சதே தான் தெரியாது, ஆனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சி நிற்கிறாரு. அதனால் வீரனுக்கு வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளால் என்ன பண்ண முடியுது சமுதாயத்துக்கு அதுதான் அது போதும். நான் வந்து அவர் ஜெயிப்பார் சிஎம் ஆவாருங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா அது இயங்கையில் கிடையாது, நான் ஒருத்தன் சொல்கிற விஷயம் இல்லை. ஆனால் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி போராடுற ஒரு கதாநாயகன், உண்மையான ரியல் ஹீரோ அப்படிங்கிறத நான் இப்போ வந்து அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா மக்களுக்காக உழைக்கிறது தான் நிஜமான கதாநாயகன். இப்போ அவர் அந்த உண்மையான கதாநாயகனாக எனக்கு அனுப்பிடுறாரு. ஓகே, அவர்கிட்ட இன்னும் இந்த இந்த விஷயம் மட்டும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கப்பா அப்படின்னா என்ன விஷயமா இருக்கு? அவரோட தாட்டில் வந்து அவரோட ஸ்டைலில் நான்லாம் 0.5% கூட பண்ணலை, யாருமே என்ன தொட்டுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அது அவர் லெஜண்டுங்க, அதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் இதான் சொல்லணே, அவர் கூட இருந்து பார்க்கும்பொழுது தான் அது தெரியும் அது. ஓகே, அதனால் வந்துட்டு நிறையா சொல்லிட்டே இருக்கலாம். பர்ஃபெக்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒரு டிக்ஷனரி மாதிரி போட்டு அவர் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், இதுக்காக இப்படி பண்ணுறோம் இது எல்லாமே வந்து இருக்கும். ஒரே விஷயம் புதுமையாக நிச்சயமாக நல்ல விஷயமாக செய்வார், அதுதான் நான் அவர்கிட்ட பார்த்த ஒரு விஷயம். அதுவும் அரசியல் அதுதான் செய்வார், அதுதான் எனக்கு தோணுது, அதை நான் பெருமையோடு சொல்வேன். கண்டிப்பானே, மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதோ இல்லையோ, நான் அவரை அவர்கிட்ட வேலை பார்த்து அவர்கிட்டருந்து வந்த ஒருத்தன், அதனால் தெரியும் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்னு ஒரு தோணுது. அதில் நீங்கள் கேட்ட அந்த வெற்றி தொழிலாக எனக்கு தெரியாது, அது எனக்கு சொல்லவும் தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அனுபவமோ அதுவோ கிடையாது. நம்ம ஒரு உணர்வு ரீதியாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி அவர் தான் ரியல் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மக்களுக்காக போராடுற ரியல் ஹீரோ அண்டு உண்மையான கதாநாயகன் அப்படின்னா நம்ம கமலஹாசன் சார் சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறப்பே தெரியுது, ஏன்னா நீங்களும் அந்த டிக்ஷனரி அந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு ட்ரேட்மார்க்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படிலாம் பேசுகிறீங்க கன்வே பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப அழகாக புரியுதுண்ணே. நான் கூட சரி அண்ணா வருவார் எதை காமெடியாக பேசுவார் நல்லா ஹியூமராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்கிற விஷயம் வந்து சிந்திக்கவும் வைக்கணும், அதுதான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா? ஆக்சுவலாக அப்படின்னா இப்போ KGF 2 இப்போது போகுது, அதுக்கப்புறம் கன்னடத்துலேயே வந்து இப்போ எப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஹீரோஸ் படங்கள் ஒரு 3 படங்கள் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னடத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன்,
டைரக்ட் பண்ணுறீங்க? சூப்பர். சிவராஜ்குமார் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுற மேபி இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். தமிழ் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே. எதுனா நம்ம பார்த்து ரசித்த விஷயம் இது, ஒரு வேற ஒரு நீங்கள் கேட்டீங்க இந்த காமெடின்னு சொன்னீங்க இல்லையா, அது அங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அந்த படத்தில் இருக்கும். ஓகே ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னு போயிட்டு நியூ ஃபேஸ்லாம் எடுப்பேன். இது தமிழில் பண்ணுறது முழுக்க முழுக்க புதுமுகங்கள் அப்படின்னு யோசிக்கிறேன். தெரியல நம்ம கையில் இருக்குது. இல்லை இல்லை, நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் ஆடிஷன் வச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய திறமைசாலிகள் வந்து ஆடிஷன் வருவாங்க. இல்லை கண்டிப்பாக என்னன்னா அது எப்படின்னா அந்த கதைக்கு என்ன தேவை அதை தாண்டி இப்போ ஒரு அது டைரக்டரை மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசரோட சைட்லேருந்து நம்ம யோசிக்க விஷயங்கள் இருக்குது. ஏன்னா கலை அப்படிங்கிறதுன்னு சினிமாவில் உள்ள பிரச்சனை என்னென்னா ஆர்ட்டும் இருக்குது பணமும் இருக்குது, கலையும் இருக்குது பணமும் இருக்குது, பிஸ்னஸ். ஸோ பணம் இல்லாமல் கலை இல்லை, கலை இல்லாமல் பணம் இல்லை, இல்லை ஒன்று ஒன்று சார்ந்த விஷயம். அதனால் நம்ம மைண்டில் ஒன்று ஓடிட்டுருக்குது. ஓகே. எதுவாக இருந்தாலும் தயாராக இருக்கிறோம். இப்போ தைரியமாக இருக்கலாம்ல, முதல்லனா பயப்படணும் அந்த படத்தை பற்றி யாரும் சொல்லுவாங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எடுத்து சொல்லிடுவீங்க. அதனால் வந்து தைரியமாக வந்து புது ஆட்களை வச்சு கண்டிப்பாக அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம அப்போலேருந்து நம்ம பண்ணிட்டு இருந்த வேலையும் தான் நடுவலஞ்ச பக்கத்துக்கான முதற்கு தானே சார் பாலகுமாரா, நான் ரியோஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாமே புது டைரக்டர்ஸு புது ஆர்டிஸ்ட்டு இவங்கள தான் நம்ம கொண்டு வந்து எல்லாமே பண்ணுறது. அந்த முயற்சி படி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தெரியல நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை. பட் இது விரைவில் ஆரம்பிச்சிடும், கம்மிங் சூன் அப்படின்னு போட்டலாம். அந்த லிஸ்ட்டில் எப்படி நாங்களாம் இருப்போம், ஆடிஷன் வரப்போ ஒரு கால் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் நாங்கள் கூப்பிட்டதுமே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளோ சாந்தமாக இவ்வளோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. கமலஹாசன் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கணும் ஆனால் கேட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனி எபிசோட் எடுக்கணும். இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கேஜிஎஃப் சாப்டர் டூக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதில் வெயிட்டான டைலாக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டைரக்ட் பண்ணுற படமாகட்டும் தமிழில் நீங்கள் சீக்கிரம் பண்ணணும், அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு எங்கள் ஆதன் தமிழ் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களைண்ணா. நன்றி, தேங்க்யூ. அண்ட் எங்கள் ஆதன் தமிழ் நேர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இதுவரை பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, சூப்பர்ண்ணே. பார்த்தீங்களா எவ்வளோ சாந்தமாக இருக்கார், அந்த படத்தில் பத்து மாதிரி அப்படியே இருக்காருங்க. ஸோ இவர் ஒரு ரியல் லைஃப்லையுமே இவர் நம்ம கூட அப்படியே ரிலேஷன் மாதிரி அவ்வளோ ஒன்றிணைஞ்சு நல்லா பேசக்கூடிய ஒரு பக்குவமான மனிதர். கண்டிப்பாக இவர் சீக்கிரமாக பெரிய பெரிய வெற்றிகளை குவிச்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சின்ன விஷயம் தான். எங்களுக்கு எப்பவுமே நீங்கள் தான் இன்டர்வியூ கொடுக்கணுன்னு. ஆமாம், படம் வந்து மொதல் இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தான். இனியா இவ்வளோ நம்ம ஜாலியாக சந்தோஷமாக கலகலப்பாக போகுது இந்த ஷோ வந்து. ஏ எண்டு ஊற்றுலாம் தெரியல, அப்படியே கிளம்பலாமா? மீண்டும் இன்னொரு சூழல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுது நான் உங்கள் முரளி டடாவே, டேக் கேர். ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.